கேஷ் டோர்னமெண்ட் ஆரம்பிச்சாச்சு. அதில் ஃபஸ்ட் மேட்ச் யார் இருக்கும் பார்த்தீங்கன்னா, பகவான் ஒன் விஎஸ் டண்டர். இப்போ வெறித்தனமாக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. இப்போ யார் ஃபஸ்ட்டு இந்த மேட்சில் யார் ஃபஸ்ட்டு கில் அடிக்கலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யார் அடிக்கிறாங்க? ஒப்பா வெறித்தனமான கிட் ஷாட் ஃப்ரெண்ட்ஸ். KDP2Nப்பா வெறித்தனை கைஸ், வெறித்தனை கைஸ். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் நம்ம விளையாண்டு கிரிக்கெட்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோ அப்படியே நம்ம போடலாம். ஓகேங்கம்பா, இப்போ வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம விளையாண்டு கிரிக்கெட்டில் என்னென்ன ரெக்கார்ட் ஆச்சோ அதை நண்பா பிளாக் ஸ்டார் கேமிங் தமிழ் எஃப்எஃப்ஐ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கேட்குதா? ஃபஸ்ட் ரவுண்டு பகவான், இது உங்கள் டீம் தானே பகவான்? ஓகே, வெரி குட். ஓகே. சொல்ல பிடிச்சத்து என்ன கேட்கல? யாரு? நெக்ஸ்ட் அவுடியும் இல்லை, ஆர்டர் படி தான். அது ஃபஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, அதான் வேறு எதுவும் வேணாம். ஓகேவா? ஏன் புரியலை? நீ பேசுற கேட்கல. இல்ல இல்ல, பிரசாத் பிரசாத் ஸ்பெக்டேட்டர்ல போறதெல்லாம் இல்லையான்னு சொல்லிரு. வேணாம் வெறித்தனம். ஸ்பெக்சர் விட இது இது சொல்லாத, இது அவர் தான் பேசிக்கிறது தான். பிரசாத் ஏ பிரசாத், அவர் தான் அவர் டீம் தான் விளையாண்டுக்கு இருக்குது. இப்போ பேசிக்கிருக்காருல பகவான், இவர் டீம் தான் விளையாண்டுக்கு இருக்கு. இல்லை ஸ்பெக்டேட் வந்து யாருமே போடுறதில்ல, அதர் டீம் போட்டோம்னு. இப்போ யாருக்கு யார் சொன்னா அதர் டீம் யாருமே இல்லைன்னு சொல்லிடு, ஸ்பெக்டேட் யாரும் வேணாம். இல்லை இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை. அவர் சொல்லிடு பிரசாத், ஸ்பெக்டேட் வந்து யாரும் இல்லை. இல்லை ஸ்பெக்டேடு. ஓகே அதான் ப்ரோ, அதான் ப்ரோ. ப்ரோ இப்போ இப்போ வந்து உங்களோட இல்லை பகவான் ப்ரோ, இப்போ உங்களோட கணிப்பு என்ன? நீங்கள் உங்கள் ஸ்குவாடு தேய்க்குமா இல்லை எப்படி? அப்படின்றீங்களா? யார் வெறித்தனா போயிட்டு இருக்கு வாடா, வெறித்தன எடுத்தன தமிழ் லைவ் போயிட்டு இருக்கு பாஸ், லைவ் லைவ் லைவ்.
பங்காளிட்டு இந்த ஊர்ல போற ஊழல் கிளம்பிட்டு பூல பிடிச்சி வந்து ஹலோ காய்ஸ், இங்க ஒரு ஒத்த கிட்ட வந்திருக்காரு, அவருக்கு பாதி பூல தான் இருக்காங்க. அது ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டாந்து கொடுத்துரு. ஏய் சோறு சாப்பாடு எடுத்து வந்திருக்கலாம். ஊழக்கில இருந்தா அவரு புண்டைய உறிஞ்சு நான் வளரும் போது ரெண்டு